டைபரோட ஃபஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ்க்கு என்னென்ன பண்ணுவாங்க அது பண்ணுறதுக்குன்னான டைம் டியூரேஷன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டி பர்ச்சேஸ் பண்ண டேட்டில் இருந்து டூ மந்த்ஸ் ஆர் டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இதுதான் வந்து அதோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ் உண்டான சர்வீஸ் டியூரேஷன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ரீ சர்வீஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ரல் செக்அப் ஸோ என்னென்னா ஃபேக்ட்ரி விட்டு வண்டி ஃபஸ்ட்டு வெளியில் வர்றப்பவே வந்து நமக்கு என்னென்ன மாதிரி வண்டிகளில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் அதில் என்னென்ன மாதிரி ஆயில் லெவல்ஸ் இருக்குது என்னென்ன மாதிரி வேற எக்யூப்மெண்ட் லெவலில் என்னென்ன மாதிரிலாம் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு ஒரு டூ தௌசண்ட் கிலோமீட்டரில் கஸ்டமரை வந்து ஆஃப்டர் சேல்ஸில் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ் வந்து டூ தௌசண்ட் கிலோமீட்டர் அது டூ மந்த்ஸில் வந்து வச்சிருக்காங்க ஸோ இது வந்து மெயினாக வாரண்ட்டியில் வந்து ஒரு பெரிய ஒரு பாயிண்ட்டாக கீ பாயிண்ட்டாக வந்து இருக்குது ஸோ ஃபஸ்ட் ப்ரீ சர்வீஸ் செகண்ட் ப்ரீ சர்வீஸ் தேர்ட் ப்ரீ சர்வீஸ்ன்னு சொல்கிறது ஸோ ஃபஸ்ட் ப்ரீ சரிஸில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையுமே ஆப்ஷன்ஸ் தனியாக ஷீட் கொடுத்துருக்காங்க என்னென்ன ஆயில் லெவல்ஸ் இருக்குது ஆயில் லெவல்லாம் வந்து எந்தெந்த லெவலில் எக்யூப்மெண்ட் லெவலில் இருக்கணும் டயர் ப்ரெஷர் எவ்வளோவில் இருக்கணும் அது மாதிரி பிரேக் பேட் திக்னஸ்லேருந்து ரியர் பிரேக் ஷூவோட திக்னஸ் வரைக்குமே வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ளீட்டாக பார்த்து வெஹிக்கிளை கம்ப்ளீட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வெஹிக்கிள் இப்போ நம்ம கோவிட் சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றதுனால கம்ப்ளீட் சானிடைஸ் பண்ணி ஸோ வெஹிக்கிள் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபுல் வாஷ் பண்ணி வெஹிக்கில் வந்து கஸ்டமர்ட்ட வந்து ஸோ இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது ஸோ வெஹிக்கிள் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க சொல்லி வண்டி கஸ்டமர்டை எக் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது நெக்ஸ்ட் அதில் தான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருப்பாங்க நம்ம ப்ராண்டுக்கும் புதுசாக இருப்பாங்க ஸோ அவங்க வந்து அந்த ப்ராண்டை பற்றின சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் இல்லை வண்டியில் இருக்க சில ஃபீச்சர்ஸ் பற்றி சேல்ஸ் இருந்து ஏதோ ஒரு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாமல் இருக்கலாம் இல்லை ஏதாவது அவசரத்தில் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியாமல் இருக்கலாம் அதெல்லாம் வந்து அந்த ஃபஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ் டெலிவரி எப்போது வந்து எல்லா கஸ்டமர் வந்து நம்ம ஆஃப்டர் சேல்ஸில் இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்கவங்க க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணி வண்டி அனுப்புகிறோம் எதுக்காக அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டு கம்யூனிகேஷன் ரெண்டு பேர்ட்டையும் கஸ்டமருக்கும் டீலருக்கும் இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து கஸ்டமர் நமக்கு வரப்போகிறது ஆஃப்டர் சேல்ஸ் மட்டும்தான் திருப்பி சேல்ஸுக்கு அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் போவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அப்போ தான் புதுப்போ வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது நம்மளோட சர்வீஸ் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நெக்ஸ்ட்டு கஸ்டமர்கிட்டையுமே வந்து நம்ம வெஹிக்கிளை பற்றி ஒரு ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுத்து அவங்களையும் நம்ம சர்வீஸ் டீமுக்கோ சேல்ஸ் டீமுக்கோ வந்து ஒரு அடிஷ்னலாக வந்து ரெஃபர் பண்ணி நமக்கு வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க ஸோ ஆஃப்டர் சேல்ஸில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது அந்த ஃபஸ்ட் ஃப்ரீ சர்வீஸில் தான் ஸோ இவ்வளோ டீடைல்ஸ் வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரீ சர்வீஸில் பார்க்குறோம்